வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு இந்த நிகழ்வுல இந்த இனிய மாலை பொழுதுல உங்களோட அல்ஷிஃபா ஃபேமிலியோட நாங்களும் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து கணேஷ் அவருக்கு வந்து லாங் டிரைவ், அவர் பயங்கரமான ஒரு கிரேஸ் அவருக்கு வண்டி ஓட்டுறதுல, ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு வந்ததுனால பயங்கரமான ஷோல்டர் பெயின் இருந்தது. பட் எனக்கு வந்து அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பெயின் கில்லர் தான் கொடுப்பாங்க எப்படியும். அது அது சாப்பிட்றதுக்கு எனக்கு சுத்தமாக அதில் இஷ்டம் இல்லை. பெயின் கில்லர் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, சைட் எஃபெக்ட் வரும்னு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இன்ஸ்டாவில் வந்து நம்ம ஃபினான்சர் மேம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்து சும்மா ட்ரை பண்ணலாம், ஏன்னா என்ன சொல்கிறது எனக்கு இல்லைல்ல, அவருக்கு தானே, அவரை வச்சு ட்ரையல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனப்போ உண்மையாலுமே வந்து அந்த ஃபயர் கப்பிங்கெல்லாம் பண்ணும்போது உண்மையாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, அவருக்கு தானே, எனக்கு இல்லைல்ல அப்படின்னு நான் நினச்சேன். பட் செம்ம ரிலீஃபாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே என்னால் நம்பே முடியல. என்ன அவ்வளோ சூடு வைக்கிறாங்க, மசாஜ் எல்லாம் பண்ணால் வலிக்கலையா? அப்போ அவர் சொல்கிறாரு இந்த வழியை விட அவங்க பண்ணுறது வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸில், அதாவது கார் ஓப்பன் பண்ணி உட்கார கஷ்டப்பட்டவர், அவங்க அந்த ஃபயர் கம்பிங் பண்ணாங்க, பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் சான்ஸே இல்லை. அவர் வந்து டிஷர்ட்டை போடுறாரு அப்படி, ஏன்னா டிஷர்ட்டை கழட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அப்போ போட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த முக்கியமாக வந்து அவங்க பேசின விதம், அந்த அமைதி, அந்த அந்த அன்பாக பேசுறது, அதிலே பாதி குணமாயிடுச்சு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அல்ஷிஃபால வந்து மருந்தை தாண்டி மருத்துவத்தை தாண்டி அல்லாவோட பிளஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இல்லைனா வந்து அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ரிஸ்க் தான் எடுத்தேன். பட் ஆனால் வந்து இப்போ நான் வந்து நம்ம ஃபினான்சர் மேமோட ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். அந்த குட்டி ஓனர் இருக்காரு அவரு, அப்புறம் உண்மையாலுமே ஃபினான்சர் மேமோட சக்சஸ் யாருன்னா அவர் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் ஸ்டேஜுக்கு கூட வரமாட்டேங்கிறாரு, ஆனால் வந்து அவர் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணலைன்னா, அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும், அப்புறம் தான் ஃபினான்சர். ஏன்னா வந்து ஹி டிசர்வ் இட். ஏன்னா என்ன தான் வேலை பார்த்தாலும் ஒய்ஃப் ஆசைப்படுறாங்கன்றதுக்காக எல்லாத்தையுமே அவர் பண்ணுறாரு. அண்ட் லாங் லிவ் திஸ் கப்பல். அந்த இதே மாதிரி இந்த அல்ஷிஃபா மூலமாக இப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு, என்னென்னா நான் கூட இழைச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அதுதான் அடுத்த டாஸ்காக இருக்க போதும் அவங்களுக்கு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அழகான உடை எது அப்படின்னு கேட்டால் புடவைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் போட்டிருக்க அந்த உடை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அல்ஷிஃபா கிளினிக்குள்ளே போகும்போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், எவ்வளவு பெருமையாக இருக்கும்னா அப்படி தான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பெண்கள். அமீரண்ணா சொன்னார், ராஜன் சொன்னார், அந்த பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க லைஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்கள பார்த்து நாங்கள் வியக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ எவ்வளோ பெரிய கலாச்சார முன்னேற்றங்கள் என்ன வந்தாலும் இன்னும் இப்படியே இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் எங்களுக்கு வேணும், இதை தான் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கிறோம். அண்ட் கடவுள் வந்து எல்லா நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிறையா தருவார். உங்கள் எல்லாரோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆர்த்தி. எனக்கு என்ன பேசுறது, நான் எல்லாமே எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை நல்ல விஷயங்களை சொல்லிக்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய பெண்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.